ஒன்னு உங்களுக்கு தண்டனையே கொடுக்க போறாங்களாம். பதவி போயிரும் தலைவரே, எத்தனை வருஷம் உள்ள இருக்க போறீங்கன்னு தெரியல எனக்கு. அது ஒண்ணும் இல்ல, அடுத்து நான் தான் ரெண்டாவது இலக்கா இல்லாத அமைச்சர். மக்கள் கேட்டாங்க, நீ கேட்டீங்க மக்கள். அரே ஆத்தா கேட்டாரா? ஆமாண்ணா. என் அக்கா கேட்டலா? ஆமாண்ணா. பெரு முதலாளி அவன் தரதானே நம்ம பெரிய பணக்கார கட்சியா இருக்கு. அந்த 50 லட்சம் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க மாநாடு கொஞ்சம் சிறப்பா நடத்துவோம், என்ன நடந்து அதெல்லாம் காலங்காலமா வந்துட்டு சொல்லுப்பா. அப்ப நான் வந்து எம்எல்ஏவா எதிர்கட்சியா இருந்தேன். அப்ப அந்த அம்மா இருந்தாங்க சிஎம்மா. ஆமா. இப்போ வந்து இந்த பிரைவேட் கிட்ட இருந்த ஒயின் ஷாப் எல்லாம் தூக்கி கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒன்று கொண்டு வந்தாங்க. சரி. அப்ப நான் என்ன சொன்னேன், ஏமா இந்த மாதிரி அரசாங்கமே மது வைக்கலாமா, தனியார்ட்டே கொடுங்க, மதுக்கு எதிரானவங்க நம்ம அப்படின்னு நான் சொன்னேன். அது இல்லாம அரசாங்கத்திட்ட வந்துட்டா நீங்க 8 மணிக்கெல்லாம் மூடிடுவீங்க, ரொம்ப சிரமமா இருக்குமேன்னு நான் நையாண்டி அடிச்சேன். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு ஏதாவது பழக்கம் இருக்குமே அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு பழக்கம் இருக்கோ எனக்கும் அதே அளவு பழக்கம் தானே. அப்பவே அந்த அம்மாவை எடுத்து பேசினேன். அன்னைக்கு நைட்டே ரைடு விட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கே அசராதவன் என்ன ஆக போகுது? அது வந்து ரைடு ரைடு வர்றது ஓகேதான். இப்ப வந்து உங்களுக்கு தண்டனையே கொடுக்க போறாங்களாம். பதவி போயிரும் தலைவரே, எத்தனை வருஷம் உள்ள இருக்க போறீங்கன்னு தெரியல எனக்கு. அது ஒண்ணும் இல்ல, அடுத்து நான் தான் ரெண்டாவது இலக்கா இல்லாத அமைச்சர். தலைவரே தலைவரே, அவரையாவது விசாரணைக்கு தான் தலைவரை கூப்பிட்டாங்க. உங்களுக்கு தண்டனை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க போல தலைவரே. உள்ளே போயிட்டீங்கன்னா அவர் வெளில வராது, கஷ்டம் பார்த்துக்கோங்க. அவர் அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஆடுங்க, நீ ஆடுங்க தலைவரே. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? கன்ஃபார்மு, நீங்கள் ஆடுங்க, ஆடுங்க, கன்ஃபார்ம். இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு? நான் வைப் பண்ணிட்டீங்க போகல. அப்புறம் இந்த பாடங்களும் ஆட முடியாது. சரி, முன்ஜாமீன் ரெடி பண்ணு. அடுத்த கால வாரம் போட்டு வேற லீவ். ஏ எரிச்ச எங்க அண்ணன் காணோம். அண்ணா அண்ணா ஆ காணே. என்ன அண்ணா தம்பி என்ன? நான் நல்லா விரும்பிட்டு வந்துடுவோம். என்ன அங்கே என்ன? அங்கே என்னவா, வெள்ளம் வந்து மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. போயிட்டு இங்கே பண்ணாம அங்கேயும் போயிட்டு ஏதாவது நிதி கிதி கொடுப்போம் வாங்க. கொஞ்சம் அப்போ மறுபடியும் அங்கேயும் நிதி வாங்கணுமா? ஆமாம், மக்கள்கிட்ட வாங்கணுமா? ஆமாம், வாங்க போவோம் வாங்க. நீங்கள் யாருக்கு என்ன செய்வாங்க? அவங்க வந்து நான் இங்கே கொடுத்த மாதிரி 6000 அங்கேயும் கொடுக்குறாங்க. மூடி மறைக்கலான்னு பார்க்குறாங்க. வாங்க போவோம், நம்ம போவோம். நிதி இந்த ஆளுங்கச்சி நீ மக்கள் கேட்டாங்கடா, நிதி கேட்டாங்க மக்கள். ஆமாண்ணா. அரையா ஆத்தா கேட்டாரா? ஆமாண்ணா. என் அக்கா கேட்டாளா? ஆமாண்ணா. கேள் வணக்கம். இப்ப வந்து அண்ணா வந்து ஒரு மாநாடு நடத்தலாம் இருக்காரு. நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதனால ஒரு நல்ல மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பிளான் பண்ணிருக்காரு. அதுக்கு வந்து இந்த ஒளி ஒளி அமைப்பு சேரு வந்து வந்து போறவங்களுக்கு சாப்பாடு ரூமு கேம்னு சொல்லிட்டு ஒரு 50 லட்சம் ரூபா தேவைப்படுது. அந்த 50 லட்சம் ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க மாநாடு கொஞ்சம் சிறப்பா நடத்துவோம், அண்ணனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நிதி பற்றாக்குறையா இருக்கு, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது. பிரம்மாண்டமா நடத்தணும், பிரம்மாண்டம். ஆமா, பிரம்மாண்டமா நடத்தணும். அதனால நீங்க அதை மட்டும் கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 1 கோடி கொடுத்தா கூட போதும், சீப்பா நடத்திடலாம். தரமாட்டாங்கண்ணா. சரி, இதுவே போதும். சரி, வந்தா கொடுத்துடு. கொடுத்துருவேண்ணா. ஒரே சந்தேகம்ண்ணா, இந்த பிரபா அவர் உயிரோட இருக்காரா இல்லையா? என்னன்னா என்கிட்ட மட்டுமா சொல்லணும். காலம் பதில் சொல்லும் தம்பி, காலம் பதில் சொல்லும். காலம் பதில் சொல்லுமா? அப்போ இவங்கள்ட்ட பேசுகிறாரு? அப்போது அது நேற்று ரைட்டு கூட வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேசினார், இன்ஸ்டாவில் என் ஸ்டோரி லைக் பண்ணார். பேசினாரா? சத்தியமா?
பேசினா தம்பி அவன் அதுவும் கால பதில் சொல்லும் தம்பி, காலம் பதில் சொல்லும். காலம் பதில் சொல்லுமா? அவங்க பேசுனாங்களா நீ வரும்போது? வீடியோ காலில் பேசுனாங்க இந்த மாதிரி நான் வரப்போறேன்னு அப்படின்னு வீடியோ காலில் பார்த்தேன். அது என் மகன் இல்லை, பெட்டாப்பனுக்கு மகன் தெரியாத யாரு என்னன்னு எல்லாரும் சொல்றாங்க. இல்லைன்ற என் மகன் இல்லை தம்பி, என் மகன் அவன் மைய வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு இப்படி இருந்தாது. நிதி கேட்கறாங்க தம்பி, அவங்க நிதி திரட்டுறாங்க, உலக தமிழர்கள்ட்ட இருந்து நிதி கேட்கறாங்க. அதனால தான் அவங்க இங்கே வராங்க. அவங்க நோக்கம் என்னன்னு கூடிய சத்தியமா எல்லாம் நிதி கேட்குறாங்க தம்பி, நிதிக்காக தான் இவங்க. சரி அப்புறம் அந்த மாநாடுக்கு நான் போய் நான் பேசுகிறேன், வந்துடும். எவ்வளோ நிதி வந்தாலும் அனுப்பிவிடும். ஆ வந்துடும் வந்துடும். கட்சிக்காரர் எவன் வந்தாலும் நிதியோட வர சொல்லு, இல்லை நிதி. சரி ரைட்டு. கரெக்டாக அது யூடியூப் சேனல் போட வேண்டியதான். வெளுத்துருவேன், பச்சை மண்டை எடுத்து வெளுத்துருவேன். இல்லை இல்லை இல்லை, ரெடியா? ஆளை போடுறதுக்கு அது ரெடியா? ம், ஓகே. ஜே ஜே, கமான் கமான் ஜே, கமான். வணக்கம் ஜி. ஜே ஜி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜி உங்களுக்காக ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்குது, நல்லா சிறப்பாக இருக்கும். ஓகேவா? அது சொல்லு. ஆ, எதிர்பாராத சிஎம்க்கு இப்படியா? நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போட்டு சூப்பராக இருந்துச்சுப்பா. தேங்க்யூ தேங்க்யூ ஜி. அடுத்து இந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, முத கையெழுத்து என்ன போட போறீங்க, முத திட்டம் என்ன? இந்த ஸ்டேட்டில் ஓப்பன் ஸ்பேஸில் கறி கடை, மீன் கடை, மட்டன் கடை இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. சூப்பர். இப்பெல்லாம் அடிச்சு நோருக்கு போட்டு திறந்துருக்கான் பாரு. அடி வரட்டு. இப்போ தானே கையெழுத்து போட்டீங்க, அதுக்குள்ளே ரெண்டு நாள்லாம் டைம் கொடுக்க முடியாது. சொன்ன உடனே ஃபாஸ்ட்டாக இருக்கணும், வளர்ச்சி முக்கியம். 30 நாள் டைம் கேட்பாங்க விட்டா. சூப்பர் சூப்பர் ஜி. ஜி எனக்கு ஒரு டவுட்டு. ஆ ஜி, இப்போ இந்த திருந்தவெளி அந்த மாமிச கடையெல்லாம் மூடுறோமே, அதனால நம்ம பொருளாதாரம் ஏதாவது மேம்பட போதா? நான் நோவா? இப்போ இதை மூடாமல் இருந்தால் அதை கலவரம் ஏற்படுமா? நான் இல்லை இல்லை, உளவுத்துறை இதனால் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கா? நான் எதுவும் இல்லை. இதனால் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? ஜி இதனால் மக்களுக்கு ஏதாவது நோய் தொற்று வருமா? நான் எதுவுமே வராது இல்லை. அப்புறம் எதுக்கு அதை நம்ம அடித்து நடக்கணும்? அதாவது நாட்டிலே நிறைய பிரச்சனை இருக்குது, விலைவாசி, வேலையின்மை, பாதுகாப்பு எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் இப்போ கேள்வி கேட்கக்கூடாதுன்னா அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது சர்ச்சை கிளப்பி விடணும்ல. அப்படியா? அதனால ஓப்பன் கறி கடை எல்லாம் அடிச்சு நொறுக்கு. சரி ஓகே ஜி, நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆமாம், இப்போ ஓப்பன் கடையை மட்டும் நம்ம எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறோமே, அப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பாக்கெட் போட்டு விற்கிறாங்க அவங்களும் நம்ம கேட்கணும்ல. அது அது பணக்காரன் பெருமுதலாளி, அவன் ஃபண்டு தரான். ஃபண்டு தரது தானே நம்ம பெரிய பணக்கார கட்சியாக இருக்கு. அது வேண்டாம், அது பாவம். அவங்க ஏழை பாவம். அவங்க பாவம், அவங்க ஏழை. இவங்க வந்து நல்லா வசதியாக இருக்காங்க. அடுத்த திட்டம் கேட்குறியா? என்னது? இனி கோவிலில் ஸ்பீக்கரே இருக்கக்கூடாது. கோவில்னா இந்து கோவிலில் மசூதி மாதிரி இருக்கலாம், அது இருக்கக்கூடாது. அடிச்சு நொறுக்குங்க எல்லாத்தையும், உடனே நொறுக்குங்கடா. சூப்பர் சூப்பர் ஜி. ஜி இன்னொரு எனக்கு ஒரு ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு, நம்ம கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அன்எஜுகேட்டடாக இருக்காங்க, அவங்கெல்லாம் தூக்கிட்டு நம்ம எஜுகேட்டடாக சேர்த்துருவோம் ஜி. எப்படி சொல்கிற எம்எல்ஏலாம் நீங்களே பாருங்களேன். एमएलए की फुल फॉर्म क्या वो बताइए सर? एमएलए की फुल फॉर्म तो वही होता है ना, लेबर से जो मंत वो है ना। एमएलए की फुल फॉर्म बता दीजिए। मेंबर ऑफ असेंबली। एमएलए का फुल फॉर्म क्या होता है? एमएलए का फुल फॉर्म लेजिस्लेशन, विधानसभा वाला जो क्षेत्र है ना उसको, वही है ना, और क्या है? एमएलए की फुल फॉर्म क्या है सर? मैं समझता हूँ फुल फॉर्म ये है कि कई तो होते हैं साक्षर और कई होते हैं शिक्षित। हाँ पारेंगे परवाले அவங்க அப்படி இருந்தாதான் கேள்வி கேட்க மாட்டான், அப்படியே வச்சு அப்படியே தட்டி அப்படியே கொடுத்துட்டே இருப்போம். அப்படியே? ஆமா அப்படியே வச்சுக்கலாம். என்னால எம்எல்ஏக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியாம என்ன இது? பரவாயில்ல, தற்குறியாவே இருக்கட்டும். சரி, இப்போ நான் என்ன கேக்குறேன், கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஃபுட் ரெடி பண்ண சொன்னேனே, சூப்பரா ரெடி பண்ணிருக்கு. எங்க? சூப்பரா இருக்கு, அங்க பாரு. என்னடா இது, ஜேசிபில சாம்பார் கலக்குறீங்க, சிமெண்ட் கலவையில கோதுமை மாவு போட்டு பேசுறீங்க, பிரம்மாண்டமா கேட்டிங்கல்ல, பிரம்மாண்டமா பண்றோம், அவ்வளவு பேருக்கு சமைக்கணும்ல. வாட் அ மாடல். அடுத்து சப்பாத்தி உருட்டுறதுக்கு ரோட் ரோலர் எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். சூப்பர், இந்த மாடலை இந்தியா முழுவதும் கொண்டு போவோம், விளங்கிரும், சூப்பரா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. போ போ.